பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்டு தின்தோள் மணிவண்ணா உன் செவ்வடி செவ்வி திருக்காப்போ அடியோமடும் நின்னோடும் பிரிவின்றி ஆயிரம் பல்லாண்டு வடிவாய் நின் வலமார்பினில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு வடிவார் சோதி வலத்துறையும் சுடர் ஆழியும் பல்லாண்டு படைப்போர் புக்கும் முழங்கும் அப்பாஞ்சஜன்யமும் பல்லாண்டே. பெரியாழ்வார் இந்த பாடலை யாருக்கு பாடினார்? சாட்சாத் அந்த ஸ்ரீமன் நாராயணனுக்கு. என்ன பாவத்திலே பாடினார்? சைவத்திலே சொல்வார்கள், சமயக்குறவர் நால்வரும் ஒவ்வொரு விதமாய் சிவபெருமானை அனுபவித்தார்கள், பாடல்கள் பாடினார்கள் என்று. அதே வகையிலே ஒரு குழந்தை வடிவிலே தன்னை தாயாக பாவித்து தன் பிள்ளையான ஸ்ரீமன் நாராயணனுக்கு கண்பட்டுவிடப் போகிறதோ என்று பல்லாண்டு பாடலை பாடி பரம்பொருள் இவனே என்றும் ஸ்தாபித்திருக்கின்றார் பெரியாழ்வார். அந்த கதைகள் நீங்கள் அறிந்த ஒன்று. ஆக கண் திருஷ்டியே அழகாய் போன கதை இதுதானே. பெரியாழ்வார் பாடிய அந்த பல்லாண்டு பாசுரம் பாடலை பாடியதும் மூங்கில் கழியிலே கட்டி வைக்கப்பட்டிருந்த அந்த பொற்கிழி அந்த மூங்கிலே வளைந்து கொடுத்ததாம். இந்த பொற்கிழியை நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள் என்று. அங்கும் ஒரு சிறப்பு இருக்கின்றது. அந்த மூங்கில் கழி யார் கையில் மூங்கில் இருக்கும்? சாட்சாத் வேணுகானம் இசைக்கும் வேணுகோபாலனான அந்த கண்ணன் கையில் இருக்கும் மூங்கில். பாடிய பாடலை அங்கீகரிக்கும் விதத்திலே அந்த மூங்கில் கழியும் வளைந்து பொற்கிழியை தந்ததாக அந்த புராண கதைகள். அருள்